कृष्ण स्वेच्छा केसरिणः स्वच्छ सुच्छाय आयासितेन्दवः त्रायन्तांबो मधुरिपोः प्रपन्नार्ति छिदो नखाः। அபிதாக்கும் வியஞ்சனாக்கும் உண்டான வித்தியாசத்துல இப்ப வந்து திருஷ்யத்தேகி பாவானாம் அபரித்தியக்த ஸ்வஸ்வபாவானாம் அபி சாமக்ரியந்தர சம்பாத சம்பாதித ஔபாதிக வியாபாராந்தராணாம் விருத்த கிரியத்துவம். இதனுடைய ஒரு பேக்ரவுண்ட் என்னன்னா, பௌருஷி மீமாம்சகனை பொறுத்தவர் மீமாம்சகனுடைய மதத்திலையும் வியஞ்சகத்துவம்ங்கிறத ஒத்துண்டாகணும், அதாவது வியஞ்சனா வியங்கியம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஒத்துண்டாகணும். ஏன்னா அவனுக்கும் வந்து அவளுக்கும் பௌருஷேய வாக்கியங்கள் அபௌருஷேய வாக்கியம்னு சொல்றச்சு. ஏன் அந்த பிரிவினை அவ சொல்றான்னா, அபௌருஷேயம்ங்கிறது வேத வாக்கியங்கள், வேதத்தை பொறுத்தவரையில் ஒரு மனுஷியனுடைய ஒரு கலப்படம் அங்க இல்ல. பௌருஷேய வாக்கியத்துல மனுஷியனுடைய ஒரு அபிப்பிராயத்தை பேஸ் பண்ணி தான் அவன் சொல்ல போறான். It will always be mixed with his own opinion. அந்த ஒபீனியன் கலந்து இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ஒரு அந்த அதனாலதானே அதை ஒத்துக்கல. அப்போ புருஷ அபிப்பிராயம், இப்ப புருஷனே வந்து ஒரு விஷயத்த சொல்றான், சாதாரண விஷயம் அக்னி சுடும், சந்திரனுடைய சூரியனுடைய கிரணங்கள் சுடும், சந்திரனுடைய கிரணங்கள் குளுமையா இருக்கும் அப்படின்னு ஒரு புருஷன் சொல்றான். அத வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமோ? அவன் ஃபேக்ட தானே சொல்றான். சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் ஒரு மீமாம்சகன் அத வந்து ஒத்துக்கிறானோ ஒத்துக்கலையா? ஒத்துக்கிறானோ இல்லையோ? ஏன் ஒத்துக்கிறான்? புருஷ அபிப்பிராயம்ங்கிறதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறானோ இல்லையோ? ட்ரூத் ஆர் நாட். அப்போ ஒரு இது வந்து எவ்வளவு தூரம் உண்மை இல்ல அதவே பண்ணி பார்த்துதானே அவனும் ஒத்துக்கிறான். சோ திருஷ்யத்தேகி பாவானாம். அண்ட் அதே சமயத்துல இப்ப ஒருத்தர் வந்து சொல்றா, எனக்கு வந்து இந்த நிலவொளி வந்து அப்படியே சுடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றச்சே, அதையும் ஒத்துக்கிறாளா இல்லையா? ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு வந்து இதே நிலவொளி குளுமையை ஒருத்தருக்கு தரலாம், ஆனா விரகத்துல இருக்கக்கூடியவளுக்கு அது வந்து சுடுற மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல உபாதி பேதம்ங்கிறத ஒத்துண்டாகணுமோ இல்லையோ? எவ்வாறு ஒரு பதார்த்தங்களினுடைய ஸ்வஸ்வபாவத்தை ஒரு புருஷன் சொல்லும் பொழுது ஒரு மீமாம்சகன் ஒத்துக்கிறானோ, அந்த இடத்துல அபிப்பிராய விசேஷம்ங்கிறது ஒரு முக்கியமா இருக்கோ, அதே போல நான் சொல்றதையும் ஒத்துக்கணுமோ இல்லையோ? எங்க பிரச்சனை வரும் அப்படின்னா, அபிப்பிராயம்ங்கிறது ஓகே, ஆனா அந்த எங்கேமா தெரியக்கூடிய அந்த அபிப்பிராயம் வந்து வசத்தியா இருக்கணும். சாதாரண சப்தார்த்தங்களை விட உங்களுக்கு வந்து எங்க அர்த்தம் அழகா இருந்தாதான் அதை நான் துவனின்னு சொல்லுவேன். எல்லா இடத்துலயும் துவனிங்கிறது இருக்கு, வெங்கியம்ங்கிறது இருக்கு, ஆனா எங்க அந்த வெங்கியார்த்தம் வந்து எதுவுமே இலைமறைவு காய்மறைவா இருந்தாதான் அதுக்கு வந்து ரொம்பவே அழகு ஜாஸ்தி. வயிற்றுன்னு சொல்றத விட அது ஒரு சூரியமா சொல்லி அது சொன்னாதான் அதுக்கு ஒரு தனி ஒரு ரசனை. ஆமா, அண்ட் அந்த இடத்துல வந்து உபாதிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உபாதி என்னது, வாட் இஸ் லிமிட்டிங் தட் பார்ட். சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தைகளை விட யாரோ ஒருத்தர் இத ஏதோ மனசுல வச்சுட்டுதானே சொல்றா இத அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். படிச்சுட்டே போவோம். திருஷ்யத்தேகி பாவானாம், பாவங்கள்னா வந்து பதார்த்தங்கள், இங்க பாவானாம் பதார்த்தங்களினுடைய ஸ்வஸ்வபாவானாம் அபரித்தியக்த ஸ்வஸ்வபாவானாம், ஒவ்வொரு பதார்த்தமும் அவை அவைகளுடைய ஒரு ஸ்வபாவத்தை விடாமல் தான் இருக்கு. ஒரு நிலவொளிங்கிறது அதுக்கு வந்து சீதலத்துவம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அபரித்தியக்த ஸ்வஸ்வபாவானாம் அபி, தன்னுடைய ஸ்வபாவத்தை விடாமல் இருந்தா கூட சாமக்ரியந்தர சம்பாத, வேறு ஒரு சாமக்ரி அங்க வந்துடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் விரகம்ங்கிறது அங்க வந்துடுறது வரும்பொழுது சம்பாத சம்பாதித ஔபாதிக வியாபாராந்தராணாம், அதனால வேற ஒரு உபாதி அங்க வந்துடுறது, அந்த உபாதியினுடைய ஃபங்க்ஷனும் வந்துடுறது. அதனால விருத்த கிரியாத்வம், விருத்த கிரியத்துவம்னு வந்துடுறது. சோ ஒரு வேற விதமான கிரியை அங்க வந்துடுறதே. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், ததாஹி ஹிமமயூக பிரபிருத்தீனாம், ஹிமமயூகா சந்திரன், சந்திரன் முதலியவைகளுக்கு, அது ஸ்பெசிபிக்காவே சந்திரன் சொல்லாத, தனிக்கிரணங்கள் கொண்டவனான அந்த சந்திரன், அது அது முதலிய பதார்த்தங்களுக்கு நிர்வாபித சகல ஜீவலோகம்,
எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு குடுமையை கொடுக்கறது நிர்வாகம். It extinguishes the தாபம் for everybody. கார்த்தால வந்து வெயில்ல தவிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு இந்த நீல ஒளி நிர்வாபிதம். சீதலத்துவம் உத்வகதாம் ஏவ, அது வந்து சீதலத்துவம் இருக்கு அந்த இதுக்கு இதுக்கு பதார்த்தத்துக்கு சந்திரனுக்கு. பிரியா விரஹ தஹன தஹ்யமான மானசைகி, பிரியையிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடியதனால் தஹன அந்த ஒரு நெருப்புல வந்து தகிச்சுட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்ட ஜனங்களுக்கு, ஜனைகி ஆரோக்கியமானாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது என்னது சந்தாபகாரித்வம் பிரசித்தமேவ. ஆரோக்கியமானாம் சதாம், அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர்களுக்கு சந்தாபத்தை கொடுக்கின்றதாக ஆகிறது. பிரசித்தமேவ, பிரசித்தமேவ. தஸ்மாத் பௌருஷேயானாம் வாக்கியானாம் சத்தியபி நைசர்கிகே அர்த்தே அர்த்தே சம்பந்தே நித்யார்த்தத்துவம். அதனால பௌருஷ வாக்கியமா இருந்ததுன்னா உங்களுக்கு சத்தியமான வார்த்தையா இருந்தா கூட அத வந்து வேத பிரமாணம் மாதிரி நான் எடுத்துக்க முடியாதுன்னு ஒரு மித்யா கல்பனம் பண்றேளோ இல்லையோ நீங்க. அவன் வந்து அக்னி சுடுறதுன்னு சொல்றான் ஒரு புருஷன், ஆனா அது புருஷ வாக்கியம் நான் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். வேதத்துல வந்து அக்னி சுடுன்னு சொன்னாதான் எனக்கு அது பிரமாணம்னு சொல்றான் மீமாம்சகர்கள். அப்போ வாக்கியானாம் பௌருஷேய வாக்கியம் புருஷனுடைய வாக்கியங்களுக்கு ஒரு நைசர்கிகே அர்த்த சம்பந்தே சத்தியபி, ஒரு ஒரு இயற்கையான ஒரு சம்பந்தம் இருந்த பொழுதிலும் நித்யார்த்தத்துவம் சமர்ப்பயித்தும் இச்சதா, அது பொய்யே அப்படின்னு சொல்லக்கூடிய மீமாம்சகன் இருக்கானே அவன் வாசகத்துவ வியதிரிக்தம் கிஞ்சித் ரூபம் ஔபாதிகம் வியக்தமேவ அபிதானீயம். அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்லணும், புருஷன்ங்கிற ஒரு உபாதி இருக்கும் பொழுது அந்த அதே வாக்கியத்துக்கு மித்யாத்வம் அது பொய் அப்படின்னு மீமாம்சகன் சொல்றானோ இல்லையோ. வாசகத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஒரு அர்த்தம் வர்றது எதனால, உபாதியினால. இந்த வார்த்தை நீ ஒத்துக்கறியோ இல்லையோன்னு கேக்குற துனிகா. என் வழிக்கு வந்துட்டேங்கிறதுக்காக வந்து சொல்லணும் அவருக்கு. உங்க மதத்திலையும் மீமாம்சகன் மதத்திலையும் பௌருஷேயம் அபௌருஷேயம்னு பிரிச்சு வேதத்திலே அக்னி சுடுன்னு சொல்ற அதையே ஒரு புருஷன் சொன்னான்னா அதுக்கு மித்யான்னு நீ சொல்ற. ஏன் என்ன புருஷன்ங்கிற உபாதிய போட்டிருக்க, அதேதானே நானும் சொல்றேன். வாசகம்னு ஒன்ன சொல்லி அதுக்கு வந்து ஒரு உபாதிய கற்பிச்சு ஓ இவ சொல்றாளா அப்ப இதுதான் அர்த்தமா இருக்கணும். அம்மா அம்மா வந்து புள்ளேட்ட போய் விஷம் சாப்பிடுன்னு சொல்லுவோளா, எதிரி வீட்டுல போய் சாப்பிடுறேன்னு ஒரு புள்ள சொன்ன உடனே போ விஷம் சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்றா. அம்மா சொல்ல மாட்டான், அவன் எதிரி வீட்டுல போறதுனால அம்மா அப்படி சொல்றாங்கிற உபாதிய போட்டு நம்ம அர்த்தத்தை பண்ணிக்கிறோமோ. நீங்க பண்ற மாதிரி தானே நானும் பண்றேன், ஏன் இத வேண்டான்னு சொல்றேன். ஔபாதிகம்னு சொல்லணும் இல்லையோ நீங்களும். தச்ச வியஞ்சகாத்ருதே வியஞ்சகத்வாது ருதே, நீ சொல்றது மாதிரியேதான் எனக்கு வியஞ்சகத்வம் அப்படிங்கறத நீ ஒத்துண்டாகணும், அது தவிர வேறு ஒன்று கிடையாது. வியங்கிய பிரகாசனம் ஹி வியஞ்சகத்வம். வியஞ்சகத்வம்ங்கிறது என்ன, வியங்கிய அர்த்தத்தை காண்பிக்க கூடிய ஒரு தன்மையுடையதுதான் உங்களுக்கு வியஞ்சகத்வம். பௌருஷேயாணி ச வாக்கியானி பிராதான்யேன புருஷ அபிப்பிராயமேவ பிரகாசயந்தி, ஒரு புருஷனுடைய அபிப்பிராயத்தை தானே தெரிவிக்கிறது. அபிதேயா வாச்சியார்த்தம் இல்லையே, அது அது வியங்கியந்தானே. தேன சக அபிதானஸ்ய வாச்சிய வாசக பாவ லக்ஷண சம்பந்த அபாவாத்து. தேன சக அபிதானஸ்ய, ஏன்னா அந்த புருஷன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கே வியங்கியார்த்தத்துடன் கூட அபிதானஸ்ய கூறுகின்ற அல்லது அபிப்பிராயத்துடன் கூறுகின்ற வாச்சிய வாச்சக பாவ லட்சண சம்பந்த அபாவாது. அபிப்பிராயத்துக்கு வந்து உங்களுக்கு வாச்சியம் வாச்சியார்த்தம் வாச்சக சப்தம்ங்கிற ஒரு அபிப்பிராயம் இல்லை, ஆகையினால அதையும் துவனின்னு தான் சொல்லணும், அது அபிதேயம் இல்லை. அபிப்பிராயம்ங்கிறது வியங்கியம் நது அபிதேயம் அப்படிங்கறதுல இருந்து வர்றார். அதாவது ஒருத்தருக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்திலேருந்து அவளை கொண்டு வந்து விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும்,
அவ வழியிலேயே போய் அவனை ஒத்துக்க வைக்கிறது அதுதான் பண்றாரு. இப்போ நானு இப்ப ஒரு கேள்வி, அனேன நியாயேன சர்வேஷாமேவ லௌகிகானாம் வாக்கியானாம் துவனி வியவஹாரா பிரசக்தா. இப்ப நியாயமான கேள்வி கேட்கிறார். இப்ப என்ன எடுத்து, ஒரு புருஷன் அவனுடைய அபிப்பிராய விசேஷம் இருக்கு, வக்திரு தாத்பரியம்ங்கிறது இருக்கு. அந்த வக்திரு தாத்பரியம்ங்கிறது முக்கியார்த்தம் கிடையாது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா பண்ணாத, நீ பண்ணினேன்னு எனக்கு வந்து வருத்தமா இருக்கும், இல்ல எனக்கு கோபம் வரும் அப்படின்னு அந்த துணியில தெரியறதா இல்லையா. வக்திரு அபிப்பிராயம்ங்கிறது வாச்சியார்த்தத்துக்கும் டிஃபரெண்ட், இட் இஸ் வெரி டிஃபரெண்ட் ஃப்ரம் த வாச்சியார்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியறது. எல்லா அப்ப என்ன ஆயிடுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனுஷியனும் பேசக்கூடிய வார்த்தைகள் ஸ்லோகங்கள் எல்லாமே ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை மனசுல வச்சுட்டு தானே சொல்றான். அப்போ எல்லா வாக்கியங்களும் துவனி அப்படின்னு வந்துருமா இல்லையா? ஒரு கேள்வி, இது வந்து பூர்வபக்ஷி கேக்குற கேள்வி. நானு எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வேஷாம். அப்ப இந்த நியாயத்துல இப்ப என்ன எடுத்து, சர்வேஷாமேவ லௌகிகானாம் வாக்கியானாம், உலகத்தை சேர்ந்த வாக்கியங்களுக்கு துவனி வியவஹாரா பிரசக்தா, துவனிங்கிற ஒரு அர்த்தத்தை போட்டுட வேண்டுமே. ஏனென்றால் சர்வேஷாம் அப்படி அனேன நியாயேன வெஞ்சகத்தை பார்த்து ஏதோ ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு தானே ஒவ்வொருத்தனும் விஷயத்த பேசுறாங்க. யாருமே வந்து எல்லாருமே அந்த உபாதியினால கன்ஃபைன் பண்ணப்பட்டவளா இருக்களே, எல்லாரும் பகவத் சுரூபம் இல்லையே. அதுக்கு இப்ப சித்தாந்தி பதில் சொல்றார், சத்தியமே அது கரெக்ட் தான், வக்திரு அபிப்பிராயம்ங்கிறது இருக்கு. ஆனா எனக்கு எங்க பிரச்சனைன்னா, வக்திரு அபிப்பிராயம் இருந்தா கூட அது வியஞ்சகமா இருந்துட்டு துவனி விவகாரமா இருக்காங்கிறதுலதான் இப்ப ப்ராப்ளமே. அத பாக்கணுங்கிறார் சத்தியமேதது. கிந்து வக்திரு அபிப்பிராய பிரகாசனேன யத் வியஞ்சகத்துவம் தத் சர்வேஷாமேவ லௌகிகானாம் வாக்கியானாம் அவசிஷ்டம். வக்திரு வக்தாவனுடைய ஒரு அபிப்பிராயத்தினால பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு லௌகிக வாக்கியத்தோட அவிசிஷ்டம்னா இட் இஸ் நான் டிஃபரெண்ட். ஒரே மாதிரிதான், நான் பேசுற மாதிரிதான், நீங்க பேசுற மாதிரிதான், ஒரு ரெசிபியை பத்தி பெருசா வந்து யூடியூப்ல சொல்றதும் அதே மாதிரிதான். எல்லாம் உங்களுக்கு வக்திரு அபிப்பிராய பிரகாசனம், ரைட். தத்து வாசகத்வாது நபித்யதே, எங்களை பொறுத்தவரையில் அது வாசகம்தான். ஏன்னா ஒருத்தன் இந்த அபிப்பிராயத்தை தெரிவிக்கணுங்கிறதுக்காக தான் பேசறான். ஆகையினால தட் இஸ் ஈக்குவல் டு வாசகத்வம். வியங்கியம் ஹி அத்ர நாந்தரீய கதையா வியவஸ்திதம், வியங்கியம்ங்கிறது அந்த இடத்துல பிரதானமா இல்லை. இப்ப நம்ம பேசும்போது நம்ம வெங்கியத்தோடு பேசிட்டு இருக்கோம், அழகுங்கிறது கிடையாதே அங்க. வக்திரு அபிப்பிராயம்ங்கிறது ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓன்லி திஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப கஸ்யவான பவதி ரோஷோ திருஷ்டா பிரியாயாக சப்ரண மதரம் சப்ரமர பத்மாகிரானசீலே சஹஸ்வைதானே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றான். ஒன்னு இந்த வண்டோட இருக்கிற தாமர பூவை நீ நுகராத சொன்னேனோ இல்லையோ, இப்ப நீ எந்த பத்தி தான் வந்து கோபம் வராது, தான் கோபம் வராது, நீ அனுபவி அப்படிங்கிற அவளுடைய ஒரு ஒரு அபிப்பிராயம் என்ன அங்க. அந்த சகியனுடைய அபிப்பிராயம் இவளை காப்பாத்தணும், ஓகேயா, இந்த பெண்ணை காப்பாத்தணும், ஏன்னா இவ போய் ஷி இஸ் ஹேட் அன் அஃபேர், அதனால இவளை காப்பாத்தணும். அந்த பதி இவ பேர்ல கோச்சுக்க கூடாது, அவளுடைய அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம், நல்ல அபிப்பிராயம். சோ வாட் எவர் ஹர் அபிப்பிராயம் இஸ் ஓவர். ஆனா நமக்கு இப்ப தெரியறதோ இல்லையோ, நமக்கு ஒரு வெங்கம் அங்க தெரியறது, அது என்ன, என்ன கிளவரா இவ வந்து சமாளிச்சுட்டா, எல்லாருக்கும் ஒரு அடி கொடுத்துருக்கா, அட் த சேம் டைம் தன்னுடைய சகியையும் வந்து அவ வந்து காப்பாத்திட்டா, ரொம்ப லாயலா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்கே அர்த்தம் நமக்கு தோன்றது. இது வக்தாவனுடைய அபிப்பிராயம் கிடையாது, நினைக்கணும் அப்படின்னு அவளுக்கு இருக்கோ,
இல்லை கிடையாது ஷீ டசன்ட் ஹேவ் தட் இஸ் அன் அபிப்ராயம் ரைட்டா சோ நமக்கு வந்து பக்திர அபிப்ராயம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ லௌகிக வாக்கியத்துல இப்ப நான் உங்களுக்கு வந்து இது அர்த்தம் சொல்றேன்னா நான் ஒரு அபிப்பிராயத்தை வச்சுண்டு நீங்க இப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன் There is no other vyangyam there. அதுல வந்து அதனால இந்த இடத்து அதனால இட் இஸ் ஒன்லி வாச்சகத்துவம் வாச்சகத்துவம் நான் எதை வந்து தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அந்த ஒரு அர்த்தம் தான் உங்களுக்கு தெரியும் அதுதான் அபிப்ராயம் பக்திர அபிப்ராயம் கிடையாது நான் சொல்ற விதம் தான் உங்களுக்கு தெரியணும் மனசுல புரியணும் பிரயோஜகம் எந்த இடத்துல நான் வந்து விவக்ஷிதமா ஒரு துவனிய சொல்லணும்னு ஆசைப்படுறேனோ அந்த வியங்கியம் தான் முக்கியமா நான் எந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேனோ அப்போ இந்த வேர்ட்ஸ் பிகம் வியஞ்சக இல்லைனா இட் ஸ்டில் ஸ்டேஸ் ஆஸ் வாச்சக எல்லா பக்திரு அபிப்பிராயம் இருக்கிற இடமும் உங்களுக்கு வந்து துவனி வியவகாரம் கிடையாது வியஞ்சகத்தோம் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல சப்தங்களுக்கு மேல எத்து அபிப்பிராய விசேஷ ரூபம் வியங்கியம் சப்தார்த்தாபியாம் பிரகாசத்தே தத்பவதி விவக்ஷிதம் தாத்பரியேன பிரகாசியமானம் சதம் எந்த இடத்துல அபிப்பிராய ரூபமாக ஒரு வியங்கியத்தை சொல்றோம் அந்த இடத்துல சப்தமும் அர்த்தமும் யூஸ் பண்ணி நம்ம பிரகாசப்படுத்த ட்ரை பண்றோம் அந்த அபிப்பிராயத்தை மனசுல இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தை அப்போ விவக்ஷிதம் சது அந்த அததான் எனக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கறது தாத்பரிய ரூபமாக அது தெரியறது இததான் இவா சொல்ல வரா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் சில பேரெல்லாம் வந்து இப்ப கதவு கதவு அப்படின்னு சொல்றச்சே நம்ம வந்து கதவை மூடு அப்படின்னு தீர்மானம் பண்றா அவனுடைய அபிப்பிராயத்தை சொல்லணும்னு பாக்குறச்சு இது செத்த கொஞ்சம் இன்னும் நன்னா இருந்திருக்கலாமோ என்னமோ அப்படின்னா இதெல்லாம் வந்து இட் பிகம்ஸ் அ வியங்கம் அந்த இடத்துல தாத்பரியத்தினால நம்ம புரிஞ்சுட்டு விடுறோம் அத வியஞ்சகம்னு விவகாரம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அந்த இடத்துல இல்ல இல்ல கிந்து கதேவ அந்த அபிப்பிராய விசேஷமே என்ன ஆகிறது கேவலம் அபரிமித விஷயசிய துவனி வியவகாரஸ்ய ந பிரயோஜகம் அவ்யாபகத்வாது வெறும் அபிப்பிராய விஷயம் மாத்திரம் உங்களுக்கு வந்து அபரிமிதமான இந்த துவனிக்கு ஒரு ஒரு பிரயோஜகமா ஆகாது பிரயோஜகம்னு தூண்டுகோள் இதனால எனக்கு தெரியறது துவனி அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவ்யாபகம்ங்கிறார் அவ்யாபகம்னா இந்த அபிப்பிராயம்ங்கிறது இஸ் நாட் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் கிடையாது துவனிங்கிறது வியாபகம் வியாபியம்ங்கிறது உங்களுக்கு சின்னது வியாபகம்ங்கிறது பெருசு அதோட அதோட கேமெட் அம்பிரல்லா வந்து பெருசு உங்களுக்கு ததா தர்சித பேதத்ரய ரூபம் தாத்பரியேன தியோதமானம் அபிப்பிராய ரூபம் அனபிப்பிராய ரூபம் ச சர்வமேவ த்வனி வ்யவஹாரஸ்ய பிரயோஜகம் இதி யதோக்த வ்யஞ்சகத்வ விசேஷே த்வனி லக்ஷணே நாதி வ்யாப்திஹி நச்ச அவ்யாப்திஹி இது என்ன சொல்ல வர்றார்னா இந்த இடத்துல வந்து ஒரு அபிப்பிராயம் இருக்கு அபிப்பிராய அபிப்பிராயம் எங்கெங்கெல்லாம் தெரியறதோ அங்கதான் துவனி அப்படின்னு அபிப்பிராயம் இஸ் ஈக்வல் டு துவனி அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டோமே ஆனால் அப்ப என்ன ஆகும்னா யார் யாரு பேசுறானோ அவனுடைய எல்லா வாக்கியங்கள்லயும் லௌகிக சாதாரணமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தண்ணி குடி புக் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சாதாரண வாக்கியங்கள்லயும் நான் துவனின்னு சொல்லிருக்கும் துவனின்னு சொல்ல வேண்டியிருக்கும் அங்க அதித்யாப்தி வரும் இல்லையா சில இடங்கள்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து அவ்யாப்திங்கிற அதாவது அபிப்பிராயத்தை காட்டிலும் வேறுபட்டதாக வஸ்து துவனி இருக்கு இப்ப நான் சொன்ன அந்த சகியினுடைய கிளவர்னஸ் அந்த இடத்துல எல்லாம் அபிப்பிராயம் அந்த இடத்துல இல்ல வக்தாவினுடைய அபிப்பிராயம் இஸ் நாட் ஃபார் போஸ்டிங் அவளுக்கு அகங்காரத்தை தெரிவிச்சுக்கணுங்கிறது கிடையாது
தான் லாயலா இருக்கேன்னு வந்து பின்னாடி படிக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கறது மனசுல அவளுக்கு கிடையாது. அந்த வக்தா சகிய வந்து பேசுறது ஒன்லி டு ரெஸ்கியூ ஹர் சகி, அவ்வளவுதான் அவளோட அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயமே இல்லாத ஒரு இடத்துல ஆனா துவனி இருக்கு, அது அவ்யாப்தி. சோ என்ன ஆயிடுறது, இப்போ அபிப்பிராயம் இஸ் ஈக்குவல் டு துவனின்னு சொன்னோம்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் அபிப்பிராயம் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் துவனி இருக்குன்னு சொன்னோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. அதிவியாப்தி அவ்யாப்தி காரணாது. சோ இங்க என்ன சொல்ல வர்றாரு இந்த சென்டென்ஸ்லன்னா, வஸ்து அலங்காரம் ரசம் அப்படின்னு தர்சித பேதத்ரயம், இந்த மூன்றுமே தாத்பர்யேன தியோதமானம், தாத்பரியத்தினால நமக்கு வந்து தெரியறதுன்னு சொன்னோம்னா அபிப்பிராய ரூபம் அனபிப்பிராய ரூபம் ச, அபிப்பிராயமா அபிப்பிராயத்தோட இருந்துட்டு போட்டோம் இல்ல அனபிப்பிராயமாவும் இருக்கட்டும், அபிப்பிராயம் இல்லாம இருக்கிற விவகாரத்திலையும் நம்ம துவனி வியவகாரச பிரயோஜகம்னு ஒத்துக்க வந்திருக்கோம். தாத்பரியத்தோட கான்செப்டே என்ன, தாத்பரியம் இஸ் ஈக்குவல் டு அபிப்பிராயம். தாத்பரியம் எங்க இருக்கோ ஆனா அதுதான் வக்தரு அபிப்பிராயம், ஒரு சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு வந்து இதுதான் மீனிங் வருது அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அது வந்து அபிப்பிராயம் வக்தாவனுடைய அபிப்பிராயமா இருக்கலாம் இல்ல வக்தாவனுடைய அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கு, இல்லாமலே இருக்கலாம். எல்லாமே இப்ப நமக்கு வந்து துவனிக்கு வேணுங்கிற மாதிரி ஆயிடும். வியஞ்சகத்துவ விசேஷே, இப்ப நான் வந்து சொல்ற வியஞ்சகமா இருந்ததுன்னா எந்த இடத்துல இந்த ஒரு சப்தம் எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, அந்த அர்த்தம் எனக்கு வந்து ஜம்முன்னு வாசிக்கிறது. எத்தார்த்த சப்தோவா தமர்த்தம் உபசர்ஜனீ கிருத்த ஸ்வார்த்தம்னு பிரதமோத்யோகத்துல சொன்ன மாதிரி இந்த சப்தமும் அர்த்தமும் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அமங்கி போய் அப்பிரதானமா போய் அது இன்னொரு ஒரு வெங்கார்த்தத்தை கொடுத்ததே ஆனால் அப்ப இந்த சப்தத்தையும் அர்த்தத்தையும் வியஞ்சகத்துவம்னு சொல்றேன், அதுக்கு வியஞ்சகத்துவம்ங்கிற ஒரு ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி அதனாலதான் துவனி இருக்குன்னு நான் வந்து இஃப் ஐ டை போத் வியஞ்சகத்துவம் அண்ட் துவனி தென் எனக்கு வந்து அதிவியாப்தியும் இருக்காது அவ்வியாப்தியும் இருக்காது. அபிப்பிராயத்தையும் துவனியும் நான் கனெக்ட் பண்ணேன்னா ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். அபிப்பிராயம் இருக்கிற இடத்துல துவனி இல்ல, துவனி இருக்கிற இடத்துல அபிப்பிராயம் இல்ல, அதனால அதிவியாப்தி அவ்வியாப்தி ப்ராப்ளம் வந்துடுறது. ஆகையினால வியஞ்சகத்துவ விசேஷனே துவனி லட்சணம் லட்சணே சதி, வியஞ்சகத்துவம்ங்கிறது தான் துவனியினுடைய லட்சணத்துல நான் போட்டேன்னா ந அதிவியாப்தி நஜ அவ்வியாப்தி, வியாப்தி கிடையாது அத்வியாப்தி. ஆமா, சோ தஸ்மாத் வாக்கிய தத்துவ விதாம் மதேன தாவது, வாக்கிய தத்துவ விதான்னா மீமாம்சகன், அதனால மீமாம்சகனுடைய ஒரு மதத்துல ந தாவத் வியஞ்சகத்துவ லட்சணஹா சாப்தா வியாபாரஹா ந விரோதி, தாவத் ந விரோதி பிரத்யுத அனுகுணஹா ஏவ லக்ஷ்யதே. சோ மீமாம்சகன் ஸ்வீகிருதம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த சப்த வியவகாரம் இருக்கே அந்த சப்த வியாபாரம் அவன் சொல்றபடி இருக்கக்கூடிய ஒரு சப்த வியாபாரமும் எங்க துவனிக்கு வந்து அனுகுணமா தான் இருக்கு. ஆனால் அது அனுகுணமா இருக்கே தவிர அதுதான் மட்டும் நான் வந்து நீங்க ஒதுக்கிட முடியாது, நீங்களும் ஒத்துண்டாகணும் எங்களோட வியஞ்சனாவ அப்படின்னு சொல்றேன். எங்க வியஞ்சனாவதானே நீங்க ஒத்துக்கிறேள் உங்களுடைய நயத்திலையும் அப்படின்னு அர்த்தம். அரிநிஷ்சித நிரபிரம்ச சப்த பிரம்மணாம் விபஸ்சிதாம் மதம் ஆசிரித்தியைவ பிரவிற்த்தா அயம் துவனி வியவகாரா. இதுக்கு வந்து ஒரு சாலிட் பேக்கிங் சொல்றாரு. மீமாம்சக மதத்துக்கு அனுகுணத்தை சொல்லிட்டு வையாகரணனை பத்தி நான் வந்து சண்டையே போட வேண்டாம் வையாகரணனோட அப்படிங்கிறதுக்கு அடுத்த சென்டென்ஸ், ஏன்னா வையாகரணனோட பேஸ் தான் எனக்கு வந்து அப்படிங்கிற அவனுடைய ஸ்போட்டம்ங்கிற ஒரு ஒரு கான்செப்டை அனுசரிச்சுதான் நானே இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். வியஞ்சனாங்கிறது எனக்கு ஸ்போட்டத்தினுடைய ஒரு பீஜத்தை வச்சுட்டு தான் நான் வியஞ்சனாங்கிறத சொல்றேன். அதனால பரிநிஷ்சித தீர்மானம் பண்ணப்பட்ட நிரபிரம்ச தப்பான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய சப்த பிரம்மணாம் விபஸ்சிதாம் சப்தத்தை பிரம்மமாக பார்க்கக்கூடிய விபஸ்டிதாம் வித்வான்களான வையாகரணர்களுடைய மதம் ஆசிரித்தேவ அந்த மதத்தை நாங்க வந்து ஆசிரித்துதான் இந்த துவனி வியவகாரா பிரவிற்த்தா இத நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இது தைசஹா அவர்களுடன் கூட கிம் விரோதா விரோதோ சிந்தியதே
நாங்க வந்து பையாகரணனோட எனக்கு விரோதம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நான் யோசிக்கணும். யோசிக்கணும் ஏன்னா அவனைதான் பேச வச்சுட்டே நான் வந்து பண்ணிருக்கேன் என்னுடைய துணி விவாகம். கிருத்திரம சப்தார்த்த சம்பந்தவாதினான்து இப்ப வந்து கிருத்திரம சப்தார்த்த சம்பாதிங்கிறது வந்து யாருன்னா நையாயிகன் பௌத்தன் இவர்கள்னா வந்து யுக்திவாதகான்னு பேரு. யுக்தி விதாம் யுக்தி வித் அப்படின்னா நையாயிகன் அல்லது பௌத்தன் ரெண்டு பேருக்குமே பௌத்தனுக்கும் சரி உங்களுக்கு நியாயத்தினுடைய பேஸ் உண்டு நியாயத்தை வச்சுட்டுதான் அவ போறா. சோ நையாயிகன் ஒருத்தனை வந்து இது பண்ணோம்னாலே போறோம் பௌத்தனையும் சரி கட்டின மாதிரிதான். சோ கிருத்திரிம சப்தார்த்த சம்பந்தம் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உண்டான ஒரு சம்பந்தத்தை கல்பித்தம் அப்படின்னா உங்களுக்கு லக்ஷணாவ சொல்றா அந்த லக்ஷணா இல்ல அனுமானம் சொல்றாளோ இல்லையோ அனுமானமும் கிடைச்சு பர்வதோ வன்னிமான் தூமத்வாத் அப்படிங்கறது ஒவ்வொன்னு வேர்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து அவ ஒரு ஒரு சம்பந்தத்தை கல்பிச்சு அவ பண்றான். சங்கேத மாத்திர ஸ்வபாவம் அத வந்து கல்பித்தனுமானத்தை வச்சே நம்ம கண்டிப்பாங்கோ அதுதான் இப்போ அதுல வந்து இப்ப சொல்ல போற அவனும் ஒத்துண்டாகணுங்கிறதுக்கு வரப்போறாரு. இப்போ யுக்தி விதாம் அனுபவ சித்தகா ஏவ வியஞ்சக பாவகா அவளுக்கும் அனுபவ சித்தம் இது they cannot deny எப்படிங்கறத இனிமே சொல்ல போறார். சப்தானாம் அர்த்தாந்தராணாம் இவ அவிரோதச்ச இதி ந பிரதிக்ஷேப்ய பதவியும் அவதரதி அவளை நான் வந்து பெருசா இப்ப கண்டனம் பண்ணணும் பிரதிக்ஷேப்பியான கண்டனீய பதவியும் ந அவதரதி அவளை பெருசா இப்ப நான் வந்து ஒரு மரியாதை கொடுத்து அவளுக்கு வந்து கண்டனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா அவளுக்கு சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் உண்டான சம்பந்தத்தை அனித்யம்னு சொல்றா. யுக்தி வித்துங்கிறவன் யுக்தியினால அவன் வெஞ்சகத்துவத்தை ஒத்துண்டே ஆகணும். ஏன்னா அவளுக்கு வந்து சப்தக்கும் அர்த்தத்துக்கும் எப்படின்னா ஒவ்வொரு சமயமும் அது வந்து பிரகாசிக்கிறது அப்புறம் அழிஞ்சு போயிடுறது பிரகாசிக்கிறது அழிஞ்சு போயிடுறது நித்திய சம்பந்தம்ங்கிறது கிடையாது அவளுக்கு சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் கிருத்திரிம சம்பந்தமும் பா. பௌத்தனுக்கும் அப்படிதான் பௌத்தனுக்கு மெயினா க்ஷணிகவாதம்னு பேரு அவனுக்கு. எவ்ரி ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு க்ஷணம் அது வந்து பிரகாசிச்சு அது வந்து அழியறதுங்கிறான். உதாரணம் உதாரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. அதாவது இது வந்து தோஷ ஜனிதம்னு விடுறாரு. இது பெருசா நான் வந்து அதை பொருட்படுத்தணுங்கிற அவசியம் இல்லைன்னு விடுறாரு. இல்ல இல்ல நான் என்னோட இதுக்கு கேக்குறேன். ஒரு 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 வேர்டும் அதோட இதுவும் தானே அது வந்து இப்ப பாருங்க ஒரு ஒரு பதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பௌத்தனை பொறுத்த வரையில் ஒரு கடம் இருக்குன்னா கடம்ங்கிறது நித்தியமா இருக்க முடியாது. அது ஆமா ஏன்னா அது வந்து அட் சம் பாயிண்ட் அது அழியறது அவளுக்கு வந்து சூன்யம்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து பர்மனன்ட். மதமே சூன்யம் தானே சூன்யவாதி இல்லையா. சோ சூன்யவாதி உங்களுக்கு. அப்போ சூன்யவாதிங்கிறச்சு இந்த கட்டத்துக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்றோம். ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பதார்த்தமும் உங்களுக்கு எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அதுக்கு என்ன சொல்றான்னா எல்லாமே உங்களுக்கு வந்து க்ஷணிக்கம்ங்கிறான். இந்த க்ஷணம் அது இருக்கு அடுத்த க்ஷணம் இல்ல அதுக்கு அடுத்த க்ஷணம் திருப்பி உற்பத்தி இருக்கு வாசிக்கிறது அதனாலதான் அது வந்து நித்தியம் இல்லைங்கிறா. அது அது காரியம் எவ்ரி செகண்ட் அது காரியம். அப்ப கல்பிதம் ஒவ்வொரு க்ஷணமும் சப்தார்த்த சம்பந்தமும் இதே மாதிரிதான் விடுற. சப்தமும் ஒரு வஸ்து தானே உங்களுக்கு அர்த்தமும் சப்தம் என்னது இட் இஸ் அ வேர்ட் தட் இண்டிகேட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் இவாளுக்கு என்ன க்ஷணிக்கம். அதனால அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் நித்திய சம்பந்தம் கிடையாது. எந்த மொமெண்ட்ல அது பாசிக்கிறதோ இப்ப க்ஷணிக்கம்னு சொன்னதுனால அந்த பதார்த்தம் வந்து இந்த செகண்ட் பாசிக்கிறதுன்னா என்னுடைய வார்த்தைக்கும் அதுக்கும் உண்டான சம்பந்தம் அந்த க்ஷணத்துல இருக்கு. அடுத்த க்ஷணம் அழியறதுன்னா இந்த வார்த்தைக்கும் அதுக்கும் ஒண்ணுமே இல்லை. திருப்பி அடுத்த கணம் அது உற்பத்தி ஆகிறச்சு திருப்பியும் சம்பந்தம் வருது. அப்ப சம்பந்தமும் அனித்யம். இவளை பத்தி நான் பேசவே வேண்டான்னு நான் பேசிக்கே ப்ராப்ளம் எக்ஸாக்ட்லி இப்ப சொன்னது பேசிக்கே ப்ராப்ளம். அது புரியாதே சொன்னாலும் உனக்கு நமக்கு புரிய போறதா யாருக்கும் புரிய போறதில்ல. அதுதான் இங்க வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப நமக்கு அனுபவ சித்தம் நான் என்னத்துக்கு இப்ப சொல்லணும் அப்படிங்கிறார். அடுத்ததுதான் தார்க்கிகனோட மதத்துக்கு வர
பௌத்தனுக்கு அப்படி இப்ப வந்து வாசகத்வேகி தார்க்கிகாணாம் விப்ரதிபத்தையா பிரவர்த்தந்தாம் கிமிதம் சுவாபாவிகம் சப்தானாம் ஆஹோஸ்விது சாமயிக்க இதி ஆத்யாஹ. இதுல இருந்து அடுத்த கிளாஸ் ஓகே.